நம்ம ஆன்லைனில் எத்தனையோ சைட்ஸ்லாம் பார்க்குறோம், நமக்கே தெரியாமல் நிறைய லிங்க்லாம் கிளிக் பண்ணோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரியாமல் ஆபத்துன்றது வருது. ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்களே சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் கோர்சஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் தமிழில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விசிட் frankie.com. ஸோ இது நீங்கள் பண்ணுறதால நிறைய ஐடி கம்பெனிஸில், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் குட் மார்னிங். ஒரு விஷயத்த காலையில் தான் நான் யோசித்தேன், மோர் ஹேட் ஈக்குவல் டு மோர் க்ரோத். இன்னொருத்தன் எப்படி எந்த அளவுக்கு வெறுக்கிறானோ அந்த அளவுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ன்றது படித்தேன், இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்கில் எதுலேயோ படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது. ஸோ த மோர் ஹேட் மோர் க்ரோத், அது எப்பவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஒரு விஷயம் பண்ணும்போது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் முந்தானத்தை நினைக்கிறேன், அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் தளபதி, கர்நாடகாவில் இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் கிளப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரு வெப்சைட்ன்றது லான்ச் பண்ண போகிறாங்க 18ஆம் தேதி. அது பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறது ஆக்டர் ஜீவா. ஸோ அவர் தான் ஆக்சுவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோன்றது பண்ணுறேன், என்ன இருக்குது அந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜீவா அவர்கள் லேப்டாப் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணுறது எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கிளப்பு ஒரு வெப்சைட்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, ஒரு லைசன்ஸ் வாங்கின ஒரு வெப்சைட்ன்றது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் போய் பார்க்கலாமா? ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா சார் லான்ச் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் அண்ட் மிஸ்டர் இந்தியா காமராஜ் டாக்ஸ் அபவுட் அவர் வெப்சைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வெங்கட் அபவுட் அவர் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமஸான பீப்புளெலாம் பேசியிருக்காங்க, அது ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ கர்நாடகா விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே த மேன் கால்ட் அஸ் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்ம விஜய் சாரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸும் சரி அவரோட ஃபிலிம் கெரியர் எல்லாமே ஒரு சின்ன பயோ மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் இன்ட்ரோ பேஜில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடில் காலம் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அபவுட் அஸ்ல போனீங்கன்னா ஸோ இந்த கர்நாடகா தளபதி ஃபேன்ஸ் இந்த இவங்களை பற்றி ஆக்சுவலாக போட்டிருக்காங்க, யார் யார் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலரி. ஸோ கேலரியில் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா ஃபோட்டோஸ் தான். ஸோ இவங்க ஆக்ட்ரஸ் கூட எடுத்த போட்டோஸ், இந்த லான்ச்க்கான போன போய் எடுத்த போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்க என்னவோ போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டாக்டர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க 39004 அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா தளபதி ஃபேன்ஸ் கிளப். அதுக்கப்புறம் நேம், இமெயில், ஸோ இன்ன விஷயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மெயில் கூட அனுப்புவாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கைண்ட்லி ரீச் அவுட் அஸ் ஃபார் எனி அர்ஜென்ட் பிளட் ரிக்குயர்மெண்ட். பெங்களூரில் ஏதாவது அர்ஜென்ட்டாக எங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தன்றது காண்டாக்டர்ஸில் கடைசியான்றது போட்டிருக்காங்க. ஸோ கர்நாடகா விஜய் ஃபேன்ஸ் கிளப் வேறு லெவலில் ஆக்சுவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாலே கிடைக்கும், ஃபேஸ்புக்கில் சரி ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் கேஏ ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு போட்டாலே வருது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோஸ் வெறும் இந்த அவார்டு வாங்கின விஷயங்கள் மட்டும் போடாமல் ஸோ நல்ல விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மெயினாக இந்த வீடியோன்றதே பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் த வீடியோ. அது மெயினாக சொல்லலாம் தான் இந்த வீடியோ பண்ணேன். நான் நாளைக்கு தட்ஸ் கோனா பி ஸ்பெஷல், எஸ் ஃபர்ஸ்ட் 5-star ஹோட்டல் ரிவ்யூன்றது பண்ணியிருக்கேன். நேற்று போயிட்டு வந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டாங்க ஒரு பெரிய 5-star ஹோட்டலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. என்ன ஹோட்டல், என்ன மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம், உள்ளே எப்படி இருக்குது, இது வெறும் ஃபுட் ரிவ்யூ மட்டும் கிடையாது, ஹோட்டல் ப்ளஸ் 5-star. ஸோ இது எஸ்வி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ண போகிறாங்க. எவ்ரி சண்டே ஃபுட் ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கோம், லாஸ்ட் வீக் ஒன்று, அதுக்கு முன்னாடி வீக் ஒன்று. ஸோ ரெண்டு ஹோட்டல் முடிஞ்சு மூணாவது ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 5-star ஹோட்டலுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, வீடியோ வைஸும் சரி எடிட்டிங் வைஸும் சரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு பண்ண ஒரு வீடியோ, இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்வி ஃபிலிம் ஃபேக்ட்ரி யார் யாருக்கு தெரியாதோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பண்ணுறேன் நம்ம சேனலில் பண்ணாமல். ஸோ ப்ளீஸ் டூ ஷோ யுவர் சப்போர்ட். எனக்கு ஒரு அவுட் சைடு போயிட்டு நான் ஒரு விஜேவா பண்ணுறது ஒரு புது விஷயம் அது, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ டூ ஃபாலோ மீ அன் சோஷியல் மீடியாஸ் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.